ஹாய் ஹலோ, வெல்கம் உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த வீடியோ குக்கரி செக்மெண்ட். இந்த குக்கரி செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது விரால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ தேவையான அளவு புளி ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கோங்க, தக்காளி 3, பூண்டு 3, மாங்காய் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க, வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் துருவினது 2 டேபிள் ஸ்பூன், விரால் மீன் 3/4 கிலோ, நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிள்ளை, உப்பு தேவையான அளவு, தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைத்தது, மஞ்சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெயை ஊற்றுறேன், 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன். நல்லெண்ணெய் போட்டு அது சூடானதுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போடுறேன். அது தாளித்து வரும்போது பாருங்கள், இப்போது தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் அந்த மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிருப்போம்ல, அதையும் சேர்த்து வதக்கணும் நல்லா. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கணும். இதுதான் மெயினான மசாலா இந்த மீன் குழம்புக்கு. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. பச்சை வாடை போனால் தான் அந்த குழம்பு அடுத்து கூட்டினதை நம்ம போட முடியும். இது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதை மூணையும் நல்லா போட்டு இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும், சுருளை சுருளை வதக்கணும். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அதை கரைச்சி அதில் போடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பும் போடணும். இப்போ நல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நல்லா சுண்டி வரும், நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது மாங்காய் போடணும். மாங்காய் போட்டதுக்கப்புறம் மீன் போடணும். நான் 3/4 கிலோ மீன் இங்கே சேர்க்குறேன், விரால் மீன். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிச்சிடக்கூடாது, மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும், இது ஃபுல்லாக மீன் எல்லாம் முங்குற அளவுக்கு நம்ம போட்டுடணும். மீன் குழம்பை இந்த மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இந்த விரால் மீன் குழம்பு நல்லா திக்னஸ், இந்த பதத்தில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறையாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.